ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறிவணை. எஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இந்தியா ஒரு புது வேக்சினை வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து பார்த்திங்கனாக்கா சைடஸ் கேடில்லா. ஸோ அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இதை வந்து ZY கோவிட் டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ வேக்சின் ப்ரொடியூஸ்டு பை இந்தியா. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். அண்டர் மிஷின் கோவிட் சுரக்ஷா அப்படின்ற மிஷின் கீழே வந்து இது உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு நிறைய வித்தியாசமானது இருக்குது. என்னென்னு பண்ணால், ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பார்த்தினாக்கா நம்ம எப்படி கோவேக்சின் கோவிஷீல்டு ரெண்டு டோஸ் போடுறோமோ அதே மாதிரி இது மூணு டோஸ் போட வேண்டியது இருக்கும். அது ஒவ்வொரு டோஸுக்கான இன்டர்வல் வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ ஃபஸ்ட் டோஸ் வந்து நான் வந்து போட்டேன்னா அடுத்த 28 நாளில் நான் செகண்ட் டோஸ் போடணும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து இப்போ புதுசாக இருக்கிற டெல்டா ப்ளஸ் வேரியன்ட் இருக்கீங்களா, அது வந்து இது அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இது ரொம்ப முக்கியமாக வந்து எந்த ஏஜ் குரூப் பீப்புளுக்கு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 12 to 18. ஓகே, ஸோ 12 வரைக்கும் வந்தால் நம்ம வேக்சின் போடுறது 12 to 18. அண்ட் தென் வேணும் அப்படின்னாக்கா வந்துட்டு இது வந்து வெல் டாலரேட், இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது 12 to 18. அடல்ட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் டோசஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் வந்துட்டு இது மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. ஓகேங்களா, யாரெல்லாம் கீழ்னாங்க 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பண்ணணும், இது ரொம்ப முக்கியம் நான் வச்சுக்கோங்க. அதே இதெல்லாம் இது வந்து மூணு டோஸ் வேக்சின். ஓகே, ஸோ இது எப்படி வந்து வேலை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி பேர் ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு டிஎன்ஏ பிளாஸ்மிட் பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு இது மாதிரி. ஓகேங்களா, அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நம்மளோட வைரஸோட வந்து ட்ராபேக் என்ன, அது மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும், அதாவது உருமாறிட்டே இருக்கும். ஆல்ஃபா, டெல்டா, டெல்டா ப்ளஸ், ஸோ இது மாதிரி உருமாறிட்டே இருந்ததுன்னா நம்ம கொரோனாவை வந்து ஃபுல்லாக அழிக்க முடியாது இல்லைங்களா. ஸோ என்ன ஒரு உருமாற்றம் வந்தாலும், என்ன ஒரு மியூட்டேஷன் வந்தாலும் அதை அடாப்ட் பண்ணி கொரோனா வைரஸை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து தான் நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி மருந்தாக தான் இது இருக்க போகுது. ஓகேங்களா, எந்த ஒரு மியூட்டேஷனும் அடாப்ட் பண்ணி அது ஈஸியாக அழிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வேக்சினோட ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ஓகே, ப்ளக் அண்ட் ப்ளே மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இது வந்து எப்படி வந்து வேலை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு கொரோனா வைரஸில் இருக்க ஒரு டிஎன்ஏ வந்து எடுத்து, அதாவது ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ஒரு டிஎன்ஏயை வந்து அந்த வேக்சின்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம பாடிக்குள்ளே போகும்போது நம்ம வந்து ஆன்டிபாடிஸ் வந்து அதை ரெகனைஸ் பண்ணி அது அழிச்சிரும். ஓகேங்களா, ஸோ எப்படி வேக்சின் ஒர்க் ஆகும்னு சொல்லி ஒரு சின்ன இது போட்டிருக்கேன். ஸோ அதான் சொன்னீங்களா, யூ ஆர் கிவன் அ ஸ்மால் அமௌண்ட்டாக ஒரு ஹார்ம்லெஸ் வைக்கோ, ஒரு அந்த கோவிட் கொரோனா வேக்சினில் இருக்க அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் மாதிரியான ஒரு டிஎன்ஏ வந்துட்டு அந்த இதுக்குள்ளே இருக்கும், இன்ஜெக்ஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை நீங்கள் போட்டதும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களோட பாடி வந்து அந்த ஹார்ம்லெஸ் ஆன உருவான இதை வந்து ஸ்பைக் ப்ரோட்டீனை அழிக்க ஆன்டிபாடிஸை உருவாகும். ஓகேங்களா, ஸோ வந்து ஆன்டிபாடிஸ் உருவாயிரும். ஸோ இப்போ நீங்கள் திரும்ப வந்து ஏதாவது கொரோனாவில் அஃபெக்ட் ஆனீங்கன்னா அந்த ஆன்டிபாடிஸை உங்கள் இம்யூன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமூவ் பண்ணிகிட்டே வச்சுருக்கும். ஸோ லைக் யூ ஆர் இம்யூன். ஓகே, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காமன் ஒர்க்கிங் ப்ரொசீஜர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இது வந்து இது நம்மளை வந்து டிஎன்ஏ ஆஃப் த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணுன்னாக்கா வந்துட்டு நான் ஒர்க்கிங் ஆஃப் எம்ஆர்என்ஏ வேக்சின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வந்து எப்படி வேக்சின் ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் டீட்டெயிலாக வந்து அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒன்று வந்து வெரி வெரி ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இதுக்கு நீடிலே தேவையில்லை, ஊசி தேவையில்லை. இது சரி, ஊசி தேவைனா எப்படி இன்ஜெக்ஷன் போட போகிறேன், இப்படி தான் இன்ஜெக்ஷன் போட போகிறேன்னா இன்ட்ராடெர்மல் அப்ளிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பண்ண ஒரு லிக்விட் மாதிரி இருக்குமாமா, அந்த லிக்விடை வந்து ஃபுல்லாக நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த லிக்விட்குள்ளே வேக்சினும் இருக்கும் போல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் ஸ்கின்குள்ளே இன்ஜெக்ட் ஆயிரும். ஸோ வந்து நம்ம வேக்சின் வந்து ஸ்கின்னுக்குள்ளே வந்துருச்சு வித்தவுட் த நீட் ஆஃப் நீடில். ஓகேங்களா, ஊசி இல்லாமே போடலாம். இது ஏன் ஊசி இல்லைனாக்கா நிறைய பேர் ஊசி போட ரொம்ப வலிக்கு சைட் எஃபெக்ட்ஸ், எனக்கே வந்து ரொம்ப ரெண்டு நாளாக கையவே தூக்க முடியல. ஸோ அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய பேர் நீடிலுக்கு பயந்தே இது நிறைய பேர் போட மாட்டேங்கிறாங்கன்றதுலாம் வருது. ஸோ அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வேக்சினை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பீப்புள், ப்ளீஸ் ஸ்டே வேக்சினேட்டட் அண்ட் டேக் கேர். தேங்க்யூ.